Hi friends, வணக்கம். இன்னைக்கு செய்து காட்ட போறது மாகாளிக்கிழங்கு மசால் வடை. இதற்கு தேவையான பொருட்கள் கிச்சிலி சம்பா 1 கப், கடலை பருப்பு 1 கப். மாகாளிக்கிழங்கு பச்சையா கிடைச்சதுனா அதை பீல் பண்ண அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு இது போல கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, இது மோர்ல ஊற வச்சது, அதனால அதை கழுவிட்டு அதுவும் 1 கப். கட் செய்த பெரிய வெங்காயம் 1 கப், புதினா, மிளகாத்தூள், சோம்பு 2 ஸ்பூனு, பொடி உப்பு 1/2 ஸ்பூனு. இந்த கிச்சிலி சம்பாவில் வந்து இது பட்டை தீட்டப்படாத அரிசி, இதில் விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து இருக்குது. அதனால் பிறந்த குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு அரிசி தான். 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த அரிசியை வந்து கழுவிட்டு அதை வெயிலில் காய வச்சு லைட்டாக வறுத்து அதை அதோட பொட்டுக்கடலையும் சேர்த்து மிக்சியில் ரவை மாதிரி அரைச்சி கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அரிசியும் பருப்பும் கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசியும் பருப்பும் 1 மணி நேரம் ஊறி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாகாளி கிழங்கு கட் செய்த துண்டுகள், சோம்பு, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் மிக்சியில் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கணும். கிச்சிலி சம்பா அரிசி, புளுங்கல் அரிசியும் கடலப்பருப்பும் ஊற வச்சது, ஊற வச்சதை இந்த ஜாரில் போடணும். அந்த தண்ணியை இருத்தணும், ஊறின தண்ணியை இருத்துட்டு அரிசியை தேவையானால் அப்புறம் தெளிச்சிக்கலாம். அந்த ஊற வச்ச கிச்சிலி சம்பா, புளுங்கல் அரிசியும் அந்த கடலப்பருப்பும் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படி தேவைன்னா ஒரு 5 கொஞ்சம் தெளிச்சுக்கலாமே வழியே தண்ணி தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் கட் செஞ்ச வெங்காயமும் புதினாவும் சேர்க்கணும். இது பட்டை தீட்டப்படாத அரிசினால இல்லை, சத்துக்கள் அதிகம். பட்டை தீட்டின அரிசியாக இருந்தால் அதில் கார்போஹைட்ரேட்டுங்கிற மாவு சத்து மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் இதை உபயோகித்து இந்த கிழங்கு வடை செய்கிறேன். நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு பாலாட்டம் தெரிஞ்சு தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு இப்படி தட்டி எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் எண்ணெயில் போடலாம். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை போடுவோம். வடை ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு. நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். எம்மியான, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்க மாகாளி கிழங்கு மசால் வடை தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.